உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் சாதிய அமைப்பினரும் வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அதனை இப்போது பார்க்கலாம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது. உச்சநீதிமன்றம் அது நாங்கள் வழக்கு சட்டப்படி என்னவோ அதை சந்திக்கிறதுக்கு திமுக தயாராக இருக்கும். தமிழ்நாடு அரசு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று போட்ட அந்த ஆணை செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எந்த வகையில் செல்லும், அதில் எந்தெந்த பிரிவுகள் வேறு விதமாக இருக்கும் என்பதை முழு தீர்ப்பு வந்த பிற்பாடு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் அது வரவேற்கத்தக்கது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. அனைத்து சாதியினரும் கோயிலுக்குள் நுழைய முடியாது என்கிற ஒரு மறைமுகமான தடைதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது என்பது. அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற, அனைவரும் பூசாரி ஆகலாம், அதற்கு எந்த தடையும் கிடையாது. அவர்கள் நாத்திகர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் இந்து சமய நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கக்கூடாது. இதற்கான பயிற்சியை பெற்று இதிலே ஈடுபாடு கொண்டு இதிலே நம்பிக்கை உள்ளவர்கள் கட்டாயமாக அந்த பூசாரி வேலைக்கும் அர்ச்சகர் வேலைக்கும் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படலாம் என்கின்ற அந்த ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஏதோ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக முடியாது என்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு எதிர்நோக்கப்பட்ட தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. ஏனென்றால் தமிழகத்தில் பக்தர்களுடைய வேண்டுகோள் இல்லாமல் பகுத்தறிவாளர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் அவர்கள் இந்த விஷயத்தை பேசி பேசி அதை ஒரு சட்டமாகவும் ஆற்றினார்கள். அதாவது அனைத்து சாயரும் அர்ச்சகராகலாம் என்பது.